ஹை எவ்ரிவன், நாம இந்த வீடியோவில் சொல்கிறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். ஸோ நேற்று நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருந்தோம், அதாவது என்னென்னா ரிலையன்ஸில் நீங்கள் 2172 கிட்ட இருக்கும்போது ஒரு 10 ஷேர் வாங்கிக்கோங்க, 2380 காலை வந்து 8.5லேருந்து 9 கிட்ட இருந்தது நம்ம 8.5 தான் கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதை ஒன்று செல் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்ரி 20 பாயிண்ட்ஸ் ஏறுறப்பையும் நீங்கள் ஒரு 50 ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணும். பட் இது வந்து நமக்கு 3 நாள் இருக்கிறதுனால 200 பாயிண்ட் ஏறுறதுக்கு அவ்வளோ வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் இதில் செல் பண்ணிக்கலாம். பட் இப்போ நீங்கள் ஆகஸ்ட்டில் 2380 கால் வந்து 73 கிட்டே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, அதை செல் பண்ணிங்க அப்படின்னா எவ்ரி 20 பாயிண்ட்ஸ் மேலே ஏற ஏற நீங்கள் 50 ஸ்டாக் ஆட் பண்ணும். ஸோ கிட்டத்தட்ட அந்த லெவல் போகும்போது நம்மக்கிட்ட அதுக்கு ஈக்குவலன்ட் ஸ்டாக் இருக்கும். அதுக்கும் மேலே போயிடுச்சுன்னா நமக்கு ஸ்டாக் ஈக்குவல் பண்ணுற போது அந்த லெவல் போகும்போதே நமக்கு வந்து ஆல்ரெடி 20 to 30,000 எப்படியும் ப்ராஃபிட்டில் இருக்கும் கண்டிப்பாக வந்துட்டு. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்பொழுதைக்கு இது போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி, ஏன்னா ஏற்கனவே ஸ்டாக் வந்து ஆல்ரெடி நம்ம வாங்கின ரேட்டு இன்னும் சொல்லப்போனால் ஒரு 4-5 ரூபா கூட தான் இருக்குது. அது இல்லாமல் இந்த 2380 கால் பார்த்திங்கன்னா இப்போ 3.5ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு 5 பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ எவ்வளோ 2600 கிட்ட இதுலேயே நம்மக்கிட்ட ப்ராஃபிட் வந்துருச்சு. ஸோ அதையும் இதையும் கவர் பண்ணிவிட்டு வெளியில் வந்துருங்க. அப்படி இல்லைன்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பண்ணுவோம் பார்த்தீங்களா. அதாவது இப்போ 9 ஸ்டாக்கை செல் பண்ணிவிட்டு இந்த 2380 காலையும் நீங்கள் பை பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட ப்ராஃபிட் அமௌண்ட்டுக்கு ஒரு ஸ்டாக்கை பை பண்ணி அதை ஹோல்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் இதுக்கு ஜீரோ தான். அது இல்லாமல் ஒரு 400 ரூபா எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டில் எடுத்துகிட்டு வெளியில் வந்துடலாம். இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் ஆகஸ்ட்டோட 2380 கால் பார்த்தீங்கன்னா 66 ரூபாயில் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 6லேருந்து 7 பாயிண்ட் இருக்குது. ஸோ கன்சிடர் பண்ணால் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 3500 ரூபாயிலேருந்து 4000 ரூபா வரைக்கும் அதில் ப்ராஃபிட் இருக்குது. ஸோ அதே மாதிரி இதையும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் 2 ஸ்டாக்காக வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை நீங்கள் லாங் டேர்ம் எடுத்து, ஏன்னா நமக்கு இன்னும் 1 மந்த் டைம் இருக்குது. பட் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா எவ்ரி 20 பாயிண்ட்ஸ்க்கு நீங்கள் 50 ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ அந்த காஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் இந்த ட்ரேடை எடுங்க. ஏன்னா இந்த ட்ரேடு நம்ம மோஸ்ட்லி லேர்னிங் பர்பஸ்க்காக தான், ஃப்யூச்சரில் நமக்கு அமௌண்ட் நிறையா இருக்கும்போது நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை அமௌண்ட் நிறையா இருக்கவங்க யூஸ் பண்ணி பாருங்கள் வந்துட்டு. அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பேப்பர் ட்ரேட் மாதிரியே திருப்பி அந்த பெரிய காலம் மட்டும் கூட விட்டுட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதாவது இந்த ரிலையன்ஸோட ஆகஸ்ட்டு 2080 கால் செல் நம்ம 73ல் பண்ணியிருக்கோம், அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு ஃபர்தராக பண்ணி பாருங்கள். இல்லை இந்த 8 பாயிண்ட் 6 பாயிண்ட் போதும் அப்படின்னா வெளியில் வந்துருங்க ரீசனபிள் ப்ராஃபிட்டோடு. ஸோ இது வரைக்கும் நம்ம ஏற்கனவே பண்ணது எல்லாமே கிளியராக நம்ம சக்ஸஸில் தான் வந்திருக்கோம். ஏன்னா நம்ம வந்து எப்போவுமே என்ன பண்ணுவோம்னா அந்த ஸ்டாக்கை நல்லா ஏற விட்டுட்டு அந்த மேக்ஸிமம் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் போய் நம்ம செல்லிங்கே வந்து பண்ணுவோம். அது ரெண்டு ரீசன், ஒன்று வந்து நமக்கு அதுக்கப்புறம் வந்து டிராஸ்டிக்காக ரொம்ப ஏறுறது தவிர்க்கப்படும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு அந்த கால் ஆப்ஷனோட வேல்யூ வந்து ரொம்ப ரைஸ் பண்ணி வச்சுருவாங்க. சரி பார்த்தீங்கன்னா இன்னும் நேற்று பார்க்கும்போது 3 நாள் தான் இருந்தது. அப்போ காலையில் எவ்வளோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்ததுன்னா 9 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அது 2380 கால் நமக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. இன்னும் 200 பாயிண்ட் தள்ளி இருக்கிறது கிட்டத்தட்ட 10 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, அதாவது 5000 வேல்யூலாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 99% அவ்வளோ தூரம் போக முடியாது. ஸோ இருந்தாலும் நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னா நம்ம வந்து அந்த லெவல்ஸ்க்கு ஸ்டாக் ஆட் பண்ணோன்ற அது ஒன்று வச்சுருக்கோம். பட் நமக்கு எப்பவும் போல் இன்றைக்கி பாருங்கள் கிட்டத்தட்ட ஸ்டாக்கு மார்ஜினல் ப்ளஸ் தான். அப்படி இருந்தால் கூட மார்ஜினல் இல்லை, 1% ப்ளஸ்ஸு. பட் நம்ம செல் பண்ண இடத்துல இருந்து மைனஸில் தான் இருக்குது கால் ஆப்ஷன். அதுதான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியோட பவரு. ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். தேங்க்யூ.